கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சென்னையில் பணி செய்யும் காவல்துறை அதிகாரியிடம் சிபிசிஐடி போலீசார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு சொந்தமான எஸ்டேட் உள்ளது. இந்த எஸ்டேட்டில் கட்டப்பட்டுள்ள பங்களாவில் கடந்த 2017 கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அப்போது இரவு காவலாளி ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ், கேரளாவைச் சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் ஈடுபட்டது தெரியவந்தது. ஆனால் மூளையாக செயல்பட்ட கனகராஜ் சேலம் அருகே சாலை விபத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் சயான் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீலகிரி மாவட்ட போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். ஆனால் முறையாக விசாரிக்கப்படவில்லை என்று கூறி 2021 ஏடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீஸ் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் சுமார் 316 பேரிடம் விசாரணை நடத்திய நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதியில் திடீரென விசாரணை சிபிசிஐடிக்கு மாறியது. விசாரணை அதிகாரியாக கோவை சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் நியமனம் செய்யப்பட்டார். அவரது தலைமையில் 49 பேர் கொண்ட சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற போது நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த முரளி ரம்பா, கோடநாடு எஸ்டேட் பங்குதாரர் சசிகலா, எஸ்டேட் மேலாளர் நடராஜன் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை சென்னை ஆவடி ஆயுதப்படை உதவி ஆணையராக உள்ள கனகராஜிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதற்காக ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் ஆவடி சிஐடி காவலர் குடியிருப்பில் உள்ள கனகராஜின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு காலை 7:30 முதல் 10 மணி வரை விசாரணை நடத்தி சென்றனர். அப்போது அவரது வீட்டிலும் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு உள்ளான ஆயுதப்படை உதவி ஆணையர் கனகராஜ், முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர். அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருப்பது இந்த வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.